ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாயிரமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பெண் இருக்கா இல்லையா, அவங்க அப்பாவால ஒருத்தர் இறந்துட்டாரு இல்லையா, அவரோட பையன் கிட்ட போய் இவ சாரி கேக்குறா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, எங்க அப்பாவோட சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன், அவர் வந்து எப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல, அதுக்குள்ள நானே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் மன்னிப்பு கேட்கறா. பக்கத்துலயே வந்துட்டு நம்ம ஜாமுமே நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து ஜாமுக்கு கால் பண்றான். ஹீரோ என்ன சொல்றானா, நீயும் பெண்ணும் சேர்ந்து உடனே இங்க வாங்க அப்படின்னு சொல்றான். இவனுமே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அங்க போன உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம கிளைண்ட் மீட்டிங்காக வந்துட்டு தாய்லாந்து பீச்சுக்கு போக போறோம், அங்க வந்து ரெசார்ட் புக் பண்ணிருக்கேன், என்னோட கிளைண்ட்டுக்கு இட்டாலியில இருந்து அவரும் அவரோட ஒய்ஃபும் வராங்க, நானும் நான் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு போறேன், அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் வரீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், நிறைய விஷயம் நீங்க கத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்ப பெண் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நான் வரேன்னா, ஏன்னா வந்து எனக்கு மனசே சரியில்லை, கொஞ்சம் எங்கன்னா தொலைவா போயிட்டு வந்தேன், பீச் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன்னு நினைப்பேன், அதனால கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. சரிம்மா நீ கொஞ்சம் வெளியில இருந்தா இவன் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவளும் வெளியில போயிடுறா. ஹீரோ வந்து ஜாம் கிட்ட என்ன சொல்றானா, இது பாரு வர போறது கிளைண்ட் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் தான், இது வந்து அவங்க வெக்கேஷனுக்காக வராங்க, பட் ஆனால் நான் வெக்கேஷனுக்குன்னு சொன்னேனா கண்டிப்பா என் பொண்டாட்டி என் கூட வரவே மாட்டா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ டீப்பா என் கிட்ட லவ்ல விழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். ஆமா, அவளை வந்து பயங்கரமா என் மேல காதல் வர வச்சு நான் அவளை என்னை எப்படி அவ ஏமாத்தினாலோ அதே மாதிரி அவளை நான் ஏமாத்த போறேன், அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அவளுக்கு காட்ட போறேன் அப்படின்னும் போது இதெல்லாம் அவசியமா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அவளை வந்து உண்மையாவே லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு தானே மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மோசமான பொம்பளையை மறுபடியும் நான் லவ் பண்ண மாட்டேன்டா, அவ ரொம்ப மோசமானவ, என்னோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத என்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி இவன் அவனோட கோபத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து ஒட்டுமை ஒட்டுமை உங்க வாய் இவங்க ஊருட்டு எனக்கு இது நம்பவே முடியற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல நானுமே வந்து முதல்ல அவளை எப்படியாவது மாத்தலான்னு தான் நினைச்சேன், ஆனா கண்டிப்பா அவ மாற மாட்டா, இப்ப சுமி வந்து ஒரு விஷயம் பண்ணா பத்தியா, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி இவ இதுதான் சான்ஸா வச்சு என்னை கண்டிப்பா பெரியறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவா, அதனால கண்டிப்பா அவளை நான் வந்துட்டு விட்டுறவே மாட்டேன் இவ்வளவு லேஸ்ல அப்படின்னும் போது என்னவோ நீங்க பண்ணுங்கண்ணா, ஆனா கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை நான் பண்ணல அப்படின்னு ஜாமம் ஒத்துக்கிறான். ஹீரோயின் வந்து மெக்கிட்ட பேசிட்டு இருக்கா, அப்ப வந்து இந்த மாதிரி நாங்க நாலு பேரும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லா விஷயத்தையும் மெக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை பாக்குறதுக்காக நீ வரா, வந்த உடனே நீங்க எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போறீங்களாமே அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. உண்மை இல்லைங்க, வேலைக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அதை வச்சுதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆமா, இந்த மாதிரி கிளைண்ட் மீட்டிங்காக நாங்க போறோம் அப்படின்னு இவளும் ஒத்துக்கிறா. நான் தாய்லாந்து பீச்சை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, தயவு செஞ்சு என்னையும் கூட கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு மே கேட்கும் போது ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் வாங்க தாராளமா அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோ தூங்குறதுக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்கிட்டு இருக்கும் போது இவனை பார்க்கும் போது இவனுக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையாவே இவளை நான் பழி வாங்கணும்னு தான் நினைக்கிறேனா, இல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கே புரியல, இவ தூங்கும் போது ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கா, ஆனா இவ பண்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான வேலையா இருக்கு, இவளை கண்டிப்பா நான் எப்படியாவது என்னோட பல்ல கடிச்சுக்கிட்டு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இங்க இவங்க அப்பாவ கிட்ட கம்பல் பண்ணி பின்னும் கிளம்பிடுறா. அவர் சொல்றாரு, பத்திரமா இருமா, கேர்ஃபுல்லா இரு, பீச்ல தண்ணில எல்லாம் ரொம்ப ஆடாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ வந்து தயவு செஞ்சு நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா தான் கிளம்புறா, ஏன்னா அவங்க அப்பா மேல கோபமா இருக்கா இல்லையா, அதனால பொண்ணு கிளம்புன உடனே மென்கும் அவங்க அண்ணாவும் வராங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணி போறாங்க, ஹீரோவை வந்து எப்படியாவது அங்கேயே போட்டு தள்ளிடணும் அப்படின்றதுதான் இவங்க பிளானு. அப்ப வந்து இந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இதை பாரு என் பொண்ணு இருக்கா, அவளை தெரியாம கொள்ளாம நீங்க எதனா பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இனியும் உங்க அண்ணனையும் ரெண்டு பேரையுமே கொன்னு நடு வில்லேஜ்லயே நான் மாட்டி விட்டுருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மிரட்டுறாரு. இவங்க எல்லாரும் நாலு பேரும் காலையில ரெடியா கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் சொல்ற, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு பர்சன் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு உடனே ஹீரோ, என்னது ஒரு பர்சன் மிஸ் ஆகுறாங்களா, யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து நிக்கிற, அவ்வளவுதான், எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின பார்த்து என்னது இது அப்படின்ற மாதிரி
சைகையில கேக்குறான். உடனே ஆப்பதோ ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல நேத்து நைட்டு வந்து நீ ரொம்ப லேட்டா வந்தியா, நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலா இவங்க வந்து பீச்சை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா, அதனால நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வரேன் அப்படின்னு கேட்டாங்க. என்னால அவாய்ட் பண்ண முடியல, நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அப்பயும் சொல்றதுக்காக வரான். இருந்தாலும் நீ என்ன சொல்றேன்னா, சத்தியமா சொல்றேன், உங்க யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களோட கிளைண்ட் மீட்டிங்கை எதுவுமே நான் தொல்லை கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஒரு ஓரமா ஜாலியா நான் தனியா என்ஜாய் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவனால என்ன சொல்றதுன்னே தெரியல. இவனுமே சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லவா அப்படின்னு ஒத்துக்கிறான். இந்த பெட்டியும் சுமியையும் காட்டுறாங்க. பெட்டி என்ன பண்றானா, சுமிய போட்டு அடி அடின்னு அடிச்சு அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எதனால அப்படின்னா, ஹீரோவை வந்துட்டு எப்படியாவது அசிங்கப்படுத்துறேன், அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன்னு தானே சொல்லி போனா, ஆனா அதை வந்துட்டு அவ செதுப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இவளை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், இதுக்கு மேல நீ வேலைக்கு ஆக மாட்டடி, உன்னோட வீடியோ எல்லாத்தையும் வந்து நான் நெட்ல போட்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு உன்னை எவ்வளவு கேவலமா பாக்குறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். இவ கெஞ்சிரா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கூட, கண்டிப்பா நான் ஏதாவது பண்றேன், தயவு செஞ்சு என்னோட வீடியோ எதையும் நீ போட்டுடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இவன் ஏதோ ஒரு வீடியோ வச்சு இவ்வளவு மிரட்டிட்டு இருக்கான். அப்பதான் சுமி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு நிமிஷம் கேளு, அவ வந்து சைக்கோ, ஆக்சுவலா அவ வந்து நம்ம ஹீரோ மேல உயிரா இருக்கா போல, அதனாலதான் அவ வந்து என்ன ரூம்ல பயமுறுத்துறதுக்காக எலியெல்லாம் வந்து கொண்டு ரத்தத்தால எழுதி வச்சு எல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டா, நான் அதனாலதான் பயந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவ வந்து ஹீரோயின் தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவன் அப்புறமா கடைசியா என்ன சொல்றான்னா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் உனக்கு நான் தரேன், நீ பண்ணல அப்படின்னா, ஒழுங்கா நீ செய்யல அப்படின்னா, அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவளுமே ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா இந்த சான்ஸ் வந்து கரெக்டா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோ வந்து பயங்கர ரொமான்டிக் மூட்லயே இருக்கான், ஹீரோயின் இடுப்பு இடுப்பா புடிச்சுக்கிட்டே இருக்கானா, அவ புடிச்சு தள்ளி தள்ளி விட்டுகிட்டு இருக்கா. இதெல்லாம் மே பார்க்கும் போது செம்ம காண்டா இருக்கா. அந்த டைம்க்கு ஸ்டாஃப் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மூணு ரூம் தான் கிடைச்சது, ஆல்ரெடி நீங்க மூணு ரூம் புக் பண்ணிருந்ததுனால அது மட்டும்தான் இருக்கு, மத்தது எல்லாமே புக் ஆயிடுச்சு, இவங்களுக்கு மட்டும் ரூம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப ஹீரோயின் உடனே என்ன சொல்றா அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானும் மேமும் ஒரு ரூம்ல தங்கிடுறோம், நீ வந்துட்டு நம்ம ஜாம் கூட தங்கிக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோக்கு அப்படியே முழிக்கிறான், முடியாது முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே பிம்ப என்ன சொல்றேன்னா, இதுல என்ன இருக்கு, நானும் பொண்ணு அவங்களும் பொண்ணு, அவங்க ஏனும்ல வந்து தங்கிக்கிட்டோம், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிளானும் சொதப்பிடுது. ஹீரோயின் அடி பாவி, நீ என்னடி இப்படி சொதப்பிட்ட அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா மேக்கு வந்துட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் பிரிக்கணும்ன்றதுதான் என்ன, பட் வேற வழி இல்லாம இப்ப ஓகேன்னு ஒத்துக்கிறா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, பிம் என்ன ரொம்ப காப்பாத்தி விட்டுட்டு நீ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பார்த்து சிரிக்கிறான். நீ ரூம்க்கு போன உடனே அவளோட லக்கேஜ் நடுவில் வச்சுட்டு அவ ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறான். ஹீரோவையும் ஹீரோயினையும் கட்டுறாங்க. அவங்க ரூம் பார்த்த உடனே ஹீரோ பயங்கர குஷி ஆயிடுறான், அடடா என்ன ஒரு ஃபீல் பாரு, இந்த ரூம் உள்ள வந்த உடனே இது வந்து அனிமல் கப்பிள்ஸ்க்கான ஸ்பெஷல் ரூம் போல, அதனாலதான் செம்ம சூப்பரா இருக்கு, உனக்குமே வந்து பார்த்த உடனே ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே அப்படின்னு கேக்குறான். எனக்கு அதெல்லாம் ஒன்னும் வரல அப்படின்னு சொல்றா. சரி, இந்த ரூம் பார்த்த உடனே உனக்கு ஃபீலிங்ஸ் வரல, அதை விடு, என்ன பார்த்த உடனே உனக்கு ஃபீலிங்ஸ் வருதா இல்லையா, நீ நல்லா யோசித்து சொல்லி, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்தப்போ உனக்கு ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்ததே இல்லையா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு, இவன் இப்படி க்ளோஸ் அப்ல வந்து பேசும் போது, இருந்தாலும் அவ கடைசியா இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. பரவாயில்ல உனக்கு வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து உன்னை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு இவன் என்ன பண்றான்னா, இவளை கெஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டே இருக்கான், பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிடுறா. சரி சரி, ரொம்ப லேட் பண்ணாத, கிளைண்ட் எல்லாம் வந்துருவாங்க, சும்மா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் புரியுதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். பின்ன என்ன பண்றான்னா, நம்ம மேயோட லக்கேஜும் எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போறா, அவ்வளவுதான், அவ டென்ஷன் ஆயிடுறா, என்னோட லக்கேஜ் எல்லாம் தோட்ட வேலை வச்சுக்காது, இனிமே என்னோட பொருள் எதையுமே வந்து என்கிட்ட கேட்காம நீ தொடவி தொடக்கூடாது, நீ உன்னோட பொருளை பாத்துக்கோ, என்னோட விஷயத்த நான் பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மூஞ்சில் அடிச்சாம பேசிடுறா. பின்னுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இது எல்லாத்தையும் போய் ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏய், அவங்க வேற எதுக்குன்னா சொல்லிருப்பாங்க, உண்மையா லக்கேஜ தொட்டதுக்காக வந்துட்டு இவ்வளவு அளவு அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னு சொல்ற, அவங்க உன் மூஞ்ச பார்த்து டென்ஷனா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே அதுக்கு பெண் என்ன சொல்றானா, கிடையவே கிடையாது, உனக்குதான் வந்துட்டு புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை, நீ வந்து ஹீரோவை பாக்குற விதமே தப்பா இருக்கு, கண்டிப்பா அவ வந்து அவர் மேல ஒன் சைடா லவ் பண்றான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. கரெக்டா நீ அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த டைம்க்கு ஜாம் என்ன சொல்றானா, அந்த விஷயத்த எல்லாத்தையும் விடு, இந்த மாதிரி ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண கேட்டிருக்கான்,
அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும், ஐடியா கொடு அப்படின்னு கேட்கும் போது உடனே வந்துட்டு பெண் என்ன சொல்றேன்னா, நான் நிறைய தாய் ட்ராமாலாம் பார்ப்பேன், இதில் என்ன ஆகணும், இந்த மாதிரி பீச்சுக்கு வருவாங்க, போட்டில் போவாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு தனிப்பட்டு தீவில் மாட்டிக்குவாங்க, அப்படி ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் போது அவங்களுக்குள்ள பயங்கரமான ஃபீலிங்ஸ் வந்துடும், அப்போ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்துட்டு நம்ம ஜாம் சொல்கிறா, ஏ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்மாடி, என்னடி நீ லூஸ் தனமாக பிளான் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. நீ இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே இருந்து கிளம்புறத அவள் பார்த்துடுறா. பார்த்த உடனே பிளான் இது கிடையாது, பிளான் வேற அப்படின்னு மாற்றிடுறா. உடனே இவன் சொல்கிறான், இப்போதானே பிளான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன், அதுக்குள்ளே எதுக்கு மாற்றுனேன் அப்படின்னு கேட்கும் போது, மே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டா கண்டிப்பாக இதை சொதுப்புறத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவா, அதனால நம்ம வேற பிளான் தான் மாற்றணும் அப்படின்னும் போது, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை நீ சொல்றதுல அப்படின்னு ஜாம் சொல்கிறான். கண்டிப்பாக உனக்கு எல்லாமே புரிய வரும் பாரு அப்படின்னு சொல்கிறா. இவ ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ வரா. ஹீரோயினை பார்த்த உடனே அவ்வளோதான், இதுதான் அழகில் மயங்குறதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் செம்மையாக இருக்கா, ஹீரோவும் மயங்கி போயிடுறான். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அவன் வாயத்தோறந்தே சொல்லிடுறான். இப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னோட கிளைண்ட்டே வந்துடுவாங்க, ரொம்ப லேட் ஆகிடும், தயவு செய்து கிளம்பலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ஹீரோயின். இங்கே ஹீரோயினோட ஆன்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து அந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால ஹீரோயினோட கையெழுத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கா, இவ்வளோ போட போறா போல கையெழுத்து. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஸ்விம்மிங் பூலாண்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இல்லையா இட்டாலியில், அவனும் அவனோட ஒய்ஃபும் தான் வராங்க. ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோயினும் இட்டாலியில இருக்கும் போது இவன் வந்து ஹீரோவை அங்க மீட் பண்ணிருக்கான் ஹீரோயின் கூட இருக்கும் போது. அப்ப அதே மாதிரிதான் நம்ம தான் கூப்பிடுவான் ஹீரோவை. இவளுக்கு அந்த ஞாபகம் தான் வருது, அந்த குரல் ஒரே மாதிரி இருக்கு, இவன் எதுக்காக நம்மளை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இப்ப யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோ வந்து ஒருத்தர் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அப்போதான் மே வந்துட்டு தொலைவில் வந்துட்டு இருக்கா. அவள் வந்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறா, ஐயோ இவனா இவன் வந்தானா, இப்போ பழைய விஷயத்தெல்லாம் இவங்க பேசினாங்கன்னா ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே பதட்டமாயிடுது. உடனே ஹீரோயின் வந்துட்டு இப்போதான் பொறுமையாக அவர்கிட்ட கேட்குறா, எதுக்காக நீங்கள் ஹீரோவை நம்மளுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு உடனே எல்லாருமே கொஞ்சம் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நான் கூப்பிட்டேன், அப்போ எனக்கு வந்து சரியா தாய் தெரியாது, அதனால ஏதோ வாய் தவறி கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஹீரோயினுக்கு. ஆனா டவுட் வந்துருச்சு, ஹீரோ என்ன சொல்லி சமாளிக்கிறானா, சரி சரி அதெல்லாம் விடுமா, நான் வந்து இவர்கிட்ட பிசினஸ் விஷயமா முக்கியமா பேசணும், நானும் இவரும் வந்துட்டு பிசினஸ் விஷயமா கொஞ்சம் தனியா போய் பேசணும்னே, அவரோட ஒய்ஃபை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கூட, நாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தனியா வந்த உடனே, ஐயோ சாரிடா தெரியாம ஏதோ உன்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன், எல்லாத்துக்கும் குழப்பமாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்லடா இது வரைக்கும் குழப்பம் இல்லை, அவளை எப்படியாவது நம்ம சொல்லி சமாளிச்சிடணும், நீ வந்து கொஞ்சம் கூட அவளுக்கு டவுட் வர மாதிரி நடந்துக்கவே நடந்துக்காத இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டோம், அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா, கண்டிப்பா அவரோட வாய்ஸ் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இதனால வந்து அவர் நம்மள ஞாபகம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். என்ன நீ ரொம்ப ஆழமா இதை யோசிச்சுட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு என்னவோ உங்க ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியுமோன்னு நினைக்கிறேன், நான் வந்து இட்டாலி போகும்போது அவரை பார்த்திருக்கேன், அதாவது பார்த்திருக்கேன் மீன்ஸ் அவர் வந்ததை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போ கண்ணு தெரியாம இருந்தது, பட் ஆனால் என்னை தெரியாத மாதிரி அவர் காமிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, அவன் உன்னை தெரியாத மாதிரி காமிச்சிக்கணும், உன்னை தெரிஞ்சிருந்தா அது ஏன் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறான் இவன். உடனே இல்லை இல்லை சரி இந்த விஷயத்த எல்லாத்தையும் விடுங்க, நான் என்னோட லைஃப்பில் மறக்கணும், கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் இது, இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. மறுநாள் காலையில் மே வந்து பெட்டு விட்டு எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போதே பார்த்தா பக்கத்தில் வந்து பெண்ணை காணும், எங்கடா போயிருப்பா அப்படின்னு யோசித்துக்கிட்டே ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்ணுறா. அதை பார்த்தா பெண் தான் அட்டன் பண்ணுறா. ஐயோ நான் ஜான் கிடையாது, நான் பெண் பேசுகிறேன், அவங்க வந்து அவங்களோட மொபைல விட்டுட்டு அவங்களும் ஹீரோவும் வந்து ஐலாண்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க, இப்பதான் போட்ல கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லும் போது இவ செம டென்ஷன் ஆயிடுறா. அங்க பார்த்தா ஹீரோயின் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். இந்த மொபைல் வந்துட்டு டைனிங் டேபிள் மேலேயே இருந்தது, அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. இவதான் சுட்டுக்கிட்டு வந்துட்டா போல மொபைல.
இவங்க எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க. சரி எங்க உங்க ஃப்ரெண்டும் அவரோட ஒய்ஃபும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு, இனிமே நம்ம போறது மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெண் என்ன பண்றான்னா, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, என்னால முடியல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் சொல்றா, சரிதான் நானும் கூடயே இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் இருக்கேன்ல, நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து அப்படியே கை தாங்களா பெண்ணு பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதே டைம்க்கு ஹீரோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, வாமா வாமா நம்ம போகலாம், கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துட்டு போயிடறான். ஹீரோயின் பெண்ணோட அப்பா அனுப்பினாரு இல்லையா அடையாளங்க, அவங்க எல்லாரும் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இன்னமும் பெண்ணை வந்து பத்திரமா ஜான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஏய் அவங்க போய் ஒரு மணி நேரம் ஆச்சுடா அப்படின்னு ஒன்னும் போதாலும் விட்டுறான், இவளும் விழுந்துடுறாட பாவி, சொன்ன கொஞ்ச நேரத்துல எப்படியா விடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி சரிவா நானே தூக்கி விடுறேன் அப்படின்னு தூக்குறேன். கரெக்டா வந்து பெண் எழுந்துக்கும் போது இவனோட மேலேயே விழுந்துடுறா. விழுந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு, பெண்ணு என்ன சொல்றான்னு பார்த்தா எனக்கு மே மேல கண்டிப்பா வந்து டவுட் இருக்கு, கண்டிப்பா நீ வேணா போறேன் அங்க போட்டாண்ட போயிட்டு அவ கண்டிப்பா கேட்பா எத்தனை மணிக்கு போனாங்க, எந்த இடத்துக்கு போனாங்க, யாரு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்னு, சரி அப்பனா நான் அங்க போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்புறான். அவ சொன்ன மாதிரி இங்க வந்த உடனே நீ வந்து போட்டிங் ஆண்ட கேக்குறா, யார் போனா, எத்தனை மணிக்கு போனாங்க, எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு கேட்கும் போது, இன்னைக்கு போட்டிங்கே இல்லைங்க, இன்னைக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் சரியில்லை, அதனால போட்டிங்கே நாங்க அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து, நம்ம அங்க போல, நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு தெரியுது, அட பாவீங்களா எல்லாமே பிளான் பண்ணீங்களா, அப்ப நீங்க மூணு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருக்கா. அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டு இந்த கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் முகமூடி போட்டுக்கிட்டு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் பயந்து போயிட்டு ஜாமோட நம்பருக்கு தான் கால் பண்றா. ஃபர்ஸ்ட் பார்த்தா இங்க சிக்னலே இல்லாதனால அவனுக்கும் கேட்கவே இல்லை. நீ வந்து நம்ம ஜாம பாக்குற நேரா வந்து எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க, ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப எங்க போயிருக்காங்க அப்படின்னும் போது இவன் அப்படியே முழிக்கிறான். ஐயோ இவ உண்மையாவே நம்ம பெண் சொன்ன மாதிரிதான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இல்ல ஆக்சுவலி கடைசி நேரத்துலதான் பிளானே மாறுச்சு, எனக்குமே தெரியாது, அவங்க ஐலாண்ட் போறாங்கன்னு தான் நானும் காலையில வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன், அண்ணாதான் எல்லாத்தையும் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றான். இவங்க சுட்டுக்கிட்டே பின்னாடியே வந்தாங்க இல்லையா, ஹீரோ எடுத்துட்டு போய் வண்டியை ஒரு இடத்துல மோதி நிறுத்திடுறான். நிறுத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் இறங்கி காட்டுக்குள்ள ஓடுறாங்க, இவங்களும் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பெண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம நே இல்லாத நேரம் ரூம்க்கு வந்துட்டு அவ்வளவு லக்கேஜ் எப்படியாவது என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வேற ஓடி வரும்போது அடிபட்டுருது. ஹீரோ என்ன சொல்றானா, எப்படியாவது நான் வந்து அவங்கள டைவர்ட் பண்றேன், நான் சொன்ன உடனே நீ பார்த்து ஓட ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் தனியா நான் போகவே மாட்டேன், உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்றான். அவளோட ரூம்க்கு போகும் போது எப்படியோ வந்துட்டு ஜாம் தடுத்துறான். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில பேசிக்கிட்டே இருக்கான், நானும் வந்து அவளை பாக்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூடியே போறான். இவன் சவுண்டா பேசினதுனால அவ கொஞ்சம் உஷாராயிடுறா. உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டா அங்க போய் பெட்ல படுத்துக்கிறா. இவனுங்களும் விடாம இந்த காட்டுக்குள்ள இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும், இதுக்கு மேல வந்துட்டு நம்ம வெளியில போறதும் கஷ்டம், இதுக்கு மேல காட்டுக்குள்ள போறதுமே கஷ்டம், உனக்கு ரத்தம் வேற நிக்காம போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில கட்டிருக்க துணியை எடுத்து அவ கையில கட்டி விடுறான். நைட் பூராவும் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வந்து, வேணும்னே நம்மன்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. எதுக்காக அந்த பேரு சொல்லி என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, இல்ல இல்ல சாரி நான் வாய் தவறி வந்து அந்த பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இவன் யார் எதுன்னு கேக்குறான். அவங்கள பத்தி நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தவங்க, எனக்கு வந்து நான் இத்தாலியில இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல எனக்கு கண்ணு தெரியாம போயிருந்தது, அப்ப அவன் தான் என் கூடியே இருந்து என்ன பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா அவன் நல்லவனாதானே இருப்பான், எதுக்காக நீ அவனை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவன் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டவன், அவனை நான் மட்டும் வெறுத்தன்னா போதும், நான் வந்து இதை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி அவனை எல்லாரும் தப்பா நினைக்கிறதுல எனக்கு கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோக்கே இவ சொல்ற பதில்ல ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இங்க நைட் ஆகியும் ஹீரோவையும் ஹீரோயினையும் காணுன்னு சொல்லிட்டு மாறி மாறி போன் பண்ணி பண்ணி பாக்குறாங்க, போன் வந்து ரீச்சே ஆகாம இருக்கு. மே வந்து அதுக்கு மேல டென்ஷன் ஆகி கத்துறா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அவங்க எங்க போனாங்கன்றதை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்திருக்கும், இப்போ
யாராவது தயவு செஞ்சு வாய திறந்து அவங்க எங்கதான் போயிருக்காங்கன்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஜாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் போய் பாக்குறோம், நீங்க வந்து இங்கேயே வெயிட் பண்ணுங்க, சரினா அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவளுக்கு செம்ம ஆத்திரம் வருது. போற வழியிலேயே வந்துட்டு ஹீரோ ஹீரோனோட காரும் இருக்கு, இன்னொரு காரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கார்ல வந்து டயர்ல சுட்டதுக்கான மார்க் எல்லாம் இருக்குன்னு பார்த்து இவன் கண்டுபிடிச்சிடறான். உடனே இதுக்கு மேல இங்க நம்ம இருக்கவும் கூடாது, எதுவும் நம்ம பண்ணவும் கூடாது, இதை வந்து போலீஸ் கிட்ட தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறான். ஹீரோயின் வந்து குளிர்ல நடுங்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, பக்கத்துல போய் அவளை கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன பண்றானே, ஹீரோயினை வந்து அப்படியே கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பண்ணல இந்த வாட்டி, அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஆக மொத்தம் ஹீரோ நினைச்ச மாதிரி ஹீரோயினை வந்து லவ் பண்ண வச்சுட்டான் போல, ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா போல. ஹீரோவை பெட்டை காட்டுறாங்க. பெட்டை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சுமியா அடிச்சு கிடிச்சு அவளையும் அந்த கேம்பிளிங் ஆடுற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதாவது அவகிட்டதான் இப்ப காசை வாங்கி இவன் சுழுது விளையாடிட்டு இருக்கான். இவங்க போன் பண்ணி போலீஸ வர வச்சிடறாங்க. அதே டைமுக்கு மேவுமே அங்க வந்துடுறா. வந்த உடனே நாங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப காட்டு உள்ள போய் பார்க்க முடியாது, ஓரளவு நாங்க செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் உள்ள போயிடுறாங்க. அப்ப மே என்ன சொல்றானா, நம்மளும் கூட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஜாம் என்ன சொல்றானா, அதுதான் ஆபத்துன்னு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா, நம்ம கண்டிப்பா அதை செஞ்சோம் அப்படின்னா போலீஸ்காரங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க, அதனால இங்கேயே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அதோட காலையில அடுத்து யாரோ வரா மாதிரி இருக்கு. உடனே ஹீரோயின் அப்படியே உட்கார வச்சுட்டு ஹீரோ மட்டும் மறைஞ்சுக்கிறான். அடிக்கலான ஒரு கொம்பை எடுத்துட்டு வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அந்த ஊர்ல லோக்கல்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் போல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஒன்னும் பண்றதுக்காக வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க கொல்ல வந்தவனுங்க எல்லாருமே வந்து பாக்குறானுங்க, போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்குது, அதனால காராண்ட இப்ப போக முடியாது, அதனால நம்ம இப்படியேதான் எங்கன்னா தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்றானுங்க. அந்த வயசானவர் வந்துட்டு வெளியில வர்றதுக்கான வழியை சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கேக்குறான், உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது, உன்னோட நம்பர்ல இருந்து காலும் வரல, உன்னோட நம்பர் சிக்னலும் கிடைக்கல, அதனால நாங்களே தான் இங்க தேடி வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட ஆன்டி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கஷ்டப்பட்டு ஹீரோயினோட சைனை போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல சைனையுமே போட்டுடுறா. நீ வந்து ஹீரோ கிட்ட இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு நினைக்கிற, யார் மேலனா உனக்கு டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்து சொல்றதுக்கு தயங்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தா, பெண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இப்ப இவளுக்கு என்ன ஆத்திரம் அப்படின்னு பார்த்தா, நைட்டு பூரா காட்டுல ரெண்டு பேரும் தனியா இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுதான் இவளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரே டென்ஷனா நின்னுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.